நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ன்றது நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். பல அவமானங்களை கடந்து பல வெற்றி தோல்விகளை சந்திச்சு, எஸ்பெஷலி நிறைய தோல்விகளை சந்திச்சு அதுலேருந்து பாடங்கள் கற்றுக்கிட்டு தான் நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்து இருக்கோம் இல்லையா. இப்போ நான் ஒரு ஆண்டர்ப்ரனோர், ஓகே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது பல தோல்விகளை நான் எங்கே அதிக அளவுக்கு சந்தித்தேன். ஆனாலும் ஒரு ஒரு தோல்வியிலையும் நான் மீண்டு எழுந்து 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 ஒரு ஒரு தடவை ரொம்ப மன உளைச்சலான தோல்விகளை சந்திக்கும் போது கூட நான் எப்போ எந்திரிச்சு நின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் தான். ஓகேவா, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, உங்களோட கரியரில் நீங்கள் சிறந்து விளங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களோட கேம்பஸில் ஒரு பிளேஸ்மெண்ட் நீங்கள் வாங்கணும், ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க அதில் வந்து நல்ல பதவி அடையணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை உங்களோட குழந்தைங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறதுக்காக உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, என்னவா இருந்தாலுமே தோல்விகளை சந்திக்காமல் உங்களோட இலக்கில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அதிக அளவுக்கு தோல்விகளை சந்திக்கிறதுக்கு ரெடியாகுங்க. அந்த மென்டல் டஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்களோட மனதை நல்லா திடமாக்கிக்கோங்க. இந்த திறன் வளர்ப்பு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் நான் அதிக அளவுக்கு தோல்விகளை சந்திக்காமல் எனக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே நல்லா புகுத்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தோல்வியை நம்ம பார்க்கும் போதும் அதை ஃபேஸ் பண்ணும்போதும் இது ஒரு தோல்வி தான், இதுலேருந்து நான் மீண்டு எழுவேன், எதுக்கு இதுக்கப்புறம் பெரிய ஒரு அப்ஸ்டக்கல் எனக்கு வரும், ஒரு சேலஞ்ச் வரும், பரவாயில்ல அது வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், அது வரட்டும், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அதையும் நான் மீறி போவேன். ஏன்னா என்னோடய இலக்கு என்ன அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியும். என்னோடய இலக்கு என்னோடய இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி. அது உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷோ இல்லை உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸோ, எதில் நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் தெளிவாக இருங்க. அண்ட் தென் உங்களோட மென்டல் டஃப்னஸ், ஓகே உங்களோட மனதிடம், அதை வலிமையாக இருக்க வைக்க பாருங்கள். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, நீங்கள் போக போகிற ஜேர்னி டஃப்பாக தான் இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் உங்கள் மைண்டுக்கு ஏற்றிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, ஒரு வாரத்துலேயே நீங்கள் விட்டுற மாட்டீங்க, ஒரு மாதத்துலேயே நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியை விட்டுற மாட்டீங்க. இப்போ நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன, ஸ்டார்ட் பண்ணுறீங்க விடுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க விடுறீங்க. ஏன், சின்ன 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 ஃபெயிலியர்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸு, அதை ஃபேஸ் பண்ணுறது கூட நம்மளுக்கு அந்த மனதிடம் இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கு ஆயத்தமாகலை. யாருமே இந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் ரொம்ப ஸ்மூத்தாக க்ராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கொந்தளிக்கிற கடல் மாதிரி தான். ஓகேவா, வெளியே இருக்கவங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இந்த அளவுக்கு பேசுகிறாங்களே அப்படின்ட்டு தோணலாம். பட் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் ஃபீல் பண்ணது, நான் ஃபேஸ் பண்ணது அப்படி தான். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது நானே எனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும்போது பல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவேன், அது எல்லாமே சொதப்பும், புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிப்பேன், அது ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுவேன், அது ஓரளவுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக் போவேன், அது சுத்தமாக சொதப்பும், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒரு வந்து ஒரு மேட் சயின்டிஸ்ட் அப்படி தான் என்ன நான் பார்த்துப்பேன். அந்த லெபார்ட்ரியில் எனக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ் வருது, எனக்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் கிடைக்குதோ அதை நான் திருப்பி திருப்பி எனக்குள்ளே செஞ்சுட்டே இருந்தேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ஆனால் என்னோடய லேர்னிங் கர்வும் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருந்தது. நான் ரொம்ப ஷார்ட்டன் பண்ணியிருக்க முடியும் இதை, எப்படின்னா எனக்கு கரெக்டான ஒரு மென்டர் இருந்தாங்க, எனக்கு கரெக்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் பண்ணியிருந்திருக்க முடியும். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் இந்த ஜேர்னி. நம்ம உள்ளே இருக்கும்போது தான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸையும் தமிழில் படிக்கிறோம். நமக்கு இங்கிலீஷ்னு வரும்போது ஒரு மணி நேரம் தான், அதுலேயும் வந்து நம்மளோட பாடத்திட்டங்களை எடுத்துகிட்டு அவங்க பாட்டு டீச்சர் போயிடுவாங்க. நம்ம என்ன படிக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது, நமக்கு வந்து எது படிக்கணும்னு தெரியாது, ஏன் அதை படிக்கணும்னு தெரியாது, எவ்வளோ நேரம் படிக்கணும்னு தெரியாது, எப்படி ஃபன்னை அதில் இன்கார்பரேட் பண்ணிக்கணும்னு தெரியாது. இந்த மாதிரி பல ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாதை கடினமாக தான் இருக்க போகுது. இந்த பாதை எனக்கும் ரொம்ப கடினமாக தான் இருந்தது. பல இன்னல்கள் மட்டும் கிடையாது, பல இம்சைகள் மட்டும் கிடையாது, பல அவமானங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நான் நிறைய ஸ்பீச் காம்படிஷன் போவேன். நான் போனது வந்து மேக்ஸிமம் தமிழ் ஸ்பீச் காம்படிஷன் தான். அப்போ என் கூட வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற கேர்ள்ஸும் வருவாங்க. ஓகேவா, நாங்கள் வந்து 5 கிளாஸ் தமிழ் மீடியம் இருக்கோம்னா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். BCDE வரைக்கும் தமிழ் மீடியம் இருக்காங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு கிளாஸ் ரூம் மட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும். எங்களோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் மேக்ஸிமம் ரெப்ரசென்ட் ஆகி தமிழ் ஸ்பீச் காம்படிஷனுக்கு போயிருப்பேன். அங்கேருந்து ஒரே ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு கேங் ஆகிப்பாங்க, நம்ம மேலே அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்க, ஒரு மாதிரி நடக்கும், கேங்கிசம்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, ஒரு லாங்குவேஜ்க்காக இப்படி பண்ணுறாங்களே, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியல, அந்த அளவுக்கு பேச முடியல அப்படின்றதுக்காக நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்களோட குரூப்போட பேசுகிறதுக்கு, அவங்களோட தாட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றதுலாம் நான் நிறைய வந்து வரி பண்ணியிருக்கேன்.
என்னோட கேலிபர் என்ன, என்னோட ஸ்கில் லெவல் என்ன அப்படின்றது கூட அவங்க அலோவ் பண்ணுறது கூட ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட், ஓகே இந்த பொண்ணு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என் கூட அதிக அளவுக்கு பழகினது கூட கிடையாது. இது நம்மளோட கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நம்ம வந்து வேறு எங்கேயோ போகிறோம், வேறு ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது, நம்மளோட ஸ்கூல் அப்படின்னும் போது ஆறு பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட ஸ்கூலோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்பா அப்படின்ட்டு இந்த ஆறு பேரையும் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே அஞ்சு பேர் ஒன்றா இருப்பாங்க, நான் மட்டும் தனியாக இருப்பேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்துலலாம் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸு, அவங்க பேசுகிற பேச்சுக்கள், அவங்க பேசுகிற வார்த்தைகள், அந்த ஸ்பீச் காம்படிஷனுக்கு போனதுலேருந்து திருப்பி ஸ்கூலுக்கு வர வரைக்குமே டா ஐயோ ஏண்டா இவங்க கூட போகணும், ஏண்டா இங்கே இந்த காம்படிஷனுக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கே நம்மளோட கான்ஃபிடென்ஸையே புல் டவுன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் அவங்க கிட்ட சொன்னது. நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் நம்ம போகணும் அப்படின் போது கண்டிப்பாக நமக்கு பல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் போகுது. நம்ம வந்து கூட இருக்கிறவங்களாலேயும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். அவங்களே வந்து ஒரு ஐடென்டிட்டியை நம்மளுக்குள்ளே திணிச்சிடுறாங்க, இவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடத்துல நடக்குது. அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணும்போதும் நான் பார்த்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேம் எனக்கு நல்ல டெக்னிக்கலாக ஸ்டஃப் இருக்குது, மேம் எனக்கு வந்து டெக் கேலிபர் சூப்பராக இருக்குது, ஆனால் பாருங்கள் என்னோடய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸால் எனக்கு வந்து இன்டர்வியூ சரியாக அமைய மாட்டேங்குது, என்னை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப காமனாக நடக்கிறது தான். ஆனால் நம்ம இதையே நினச்சிக்கிட்டு நம்மளோட லைஃப்பை விட்டுற முடியாது. நமக்குன்னு ஒரு கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷம் ஆகிற இடத்துல உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகுதா, இல்லை மூணு வருஷம் ஆகுதா, நாலு வருஷம் ஆகுதா, அஞ்சு வருஷம் ஆகுதா, பரவாயில்லன்ற நான். ஏன்னா இப்போ இந்த ஒரு இக்கனாமி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பூம் ஆகிட்டுருக்கோம், நம்ம வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். எல்லாமே வந்து ஆன்லைனை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு சைட் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்குன்னு என்ன ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தாலும் இல்லை, அதை நீங்கள் பண்ணணும் ஒழுங்காக அப்படின்னா அதுக்கு நம்மளோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எல்ஜே அகாடமி, இது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் கம்பெனி. இதை தவிர நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 2010லேருந்து அந்த கம்பெனியை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, அங்கே நான் நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன், நிறைய கிளைண்ட்ஸ் கூடவும் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டுனே கூட சொல்லுவேன், நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கக்கிட்டலாம் நான் பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிஸ்னஸை நான் கொண்டு போகிறதுக்கு, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு ஆப்ரேஷன்ஸில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு எது எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் உங்கள் கரியர் ஓரியன்டாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் கொடுத்துக்கிறீங்க அப்படின்றத ஒரு ப்ரெஷராகவே எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா பரவாயில்ல, பரவாயில்லன்ற நான் இன்னும் ஒரு வருஷத்தில் தெரியறது, இன்னும் ரெண்டு வருஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்ல தானே. நம்மளுக்கு நம்மளோட லைஃப் பெரிய லெவலில் போக போகுது தானே. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், ஒரு வருஷம் கூட அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும்போதே நமக்குன்னு ஒரு மைண்டில் ஓகே அதெல்லாம் என்னால் முடியாது, இதுக்கெலாம் நான் வர்த்து இல்லை அப்படின்றத நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறுத்திடுறோம். அதுக்கு பதிலாக ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை விட டபுள் மடங்காக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டில், உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அது எப்போவுமே நடக்காது. கடவுளோட கருணை, நான் என்னோடய ஸ்கூல் காலேஜ் டைத்துலேயே நல்ல இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஈடுபட்டேன், நிறைய டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன், நிறைய படித்தேன். என்னோடய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸசைஸ்களில் எனக்கான நேரத்தை நான் செலவிட்டதால் என்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சது. நீங்கள் இப்போ ஸ்கூல் காலேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அபண்டண்ட்டாக டைம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அபண்டண்ட்டாக டைம் இருக்குது. இப்போ நம்ம பாஸ் ஏதோ திட்டாரு, இல்லை பாஸ் ஏதோ கேட்டாரு, இல்லை டீம் மெம்பர் இது இப்படி பண்ணிட்டாங்க, என்னோட ஸ்கூலில் இருந்த கேங் வந்து இவங்களோட ஆஃபீஸில் கூட ஒரு கேங் இருக்கலாம் இல்லையா, அவங்ககிட்டருந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு கேங் கிட்ட நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் அடுத்த கம்பெனிக்கு நான் போகிறதுக்குள்ள நான் வந்து நல்லபடியாக ஆகணும், என்னோடய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே வாழ்க்கை நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுறது இல்லை, எப்போவுமே அப்படி தோணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போவே நான் செஞ்சிடணும், இல்லைனா எனக்கு லைஃபே போச்சுடாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப அந்த ஆங்ஷியஸ் தாட்ஸ் எல்லாம் அதிகளவுக்கு திங்க் பண்ணுவோம். அது நார்மல் தான். பட் நீங்கள் உங்களோட லைஃபை லாங் டேர்மாக பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கட்டும். 50, 60, 70 வயசு வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது, பொறுமையாக கற்றுக்கலாம், ஆனால் ஸ்டெடியாக இருப்போம். ஓகேவா, ஸ்டெடியாக இருப்போம், நம்மளோட கோலில் கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம். அதை மட்டும் எப்போவுமே மனசில் கொண்டுக்கோங்க. எப்போவுமே என்னோடய கோலில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன், எனக்கான இங்கிலீஷ் ப்ராக்டிஸஸை நான் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கான எக்ஸசைஸ்களை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன். 10 to 15 minutes கொடுங்க. உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட 10 to 15 minutes உங்களோட டேயில் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி எடுக்க முடியும்.
உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா 1 hour கொடுங்க. டெய்லி உங்களுக்கான இங்கிலீஷ் ப்ராக்டிசஸை பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்னல, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TLSRW அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கை, அந்த எக்ஸசைஸ்களெல்லாம் நான் அப்ளை பண்ணி என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க்கை தான் இங்கிலீஷ் மாஸ்டரி அப்படின்ற ப்ரோக்ராமாக நீங்கள் lavanyajaykumar.com பார்க்க முடியும். நம்மளோட எல்ஜே அகாடமி, அது lavanyajaykumar.com செயல்பட்டுருக்கு. அங்கே போயிட்டு இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக சிலபஸ் ஓப்பன் ஆகிடும். அந்த சிலபஸை படிங்க. நான் தமிழ்லேயே ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அந்த சிலபஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற விளக்கங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதை படிங்க. அதில் டெமோ வீடியோஸ் இருக்கும், ஓகேவா? ட்ரையல் வெர்ஷனில் என்ரோல் பண்ணிக்கிட்டு டெமோ வீடியோஸும் பாருங்கள். எஸ் எனக்கு லாவண்யாவோட டெக்னிக்ஸ் வேணும், எனக்கு TLSRW ஃப்ரேம் ஒர்க் வேணும், எனக்கு திங்கிங்க்கான, லிஸ்னிங்க்கான, ஸ்பீக்கிங்க்கான, ரீடிங்க்கான, ரைட்டிங்க்கான எக்ஸசைஸ்கள் வேணும். இதை தவிர நான் வொக்கேபுலரி டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன வார்த்தைகள் கற்றுக்கணும், என்ன வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை எப்படி கற்றுக்கணும், அதை எப்படி வாழ்நாள் முழுக்க மறந்துடாமல் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸை, 50 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை இந்த TLSRW ஃப்ரேம் ஒர்க்கில் நான் கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கிலீஷ் மாஸ்டரி. இதில் 12 மணி நேர வீடியோ லெசன்ஸ் இருக்கும். இந்த 12 மணி நேர வீடியோ லெசன்ஸை அடுத்த 6 மாதங்களுக்கு நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் திருப்பி திருப்பி போட்டு கேட்கலாம், பார்க்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம். நான் உங்களை lavanyajaykumar.com இங்கிலீஷ் மாஸ்டரியில் மீட் பண்ணுறேன்.